ஹாப்பி மார்னிங் டு ஆல். நீங்கள் கேட்டுட்டு இருக்க தி ஸ்மார்ட் மம்மிஸ் ஏஃபம் 92.5. கேளுங்க கேளுங்க கேட்டுட்டே இருங்க. எல்லாரும் வீட்லேயும் கோகுலாஷ்டமி செலிப்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கோம். குட்டி பசங்களுக்கெல்லாம் கிருஷ்ணர் கெட்டப், ராதை கெட்டப்லாம் போட்டு பயங்கரமாக ரெடி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி கிருஷ்ணர் கால் தடெல்லாம் கூட வச்சுட்டு இருப்பீங்க. இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வெண்ணெய் இருக்கும், கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஐட்டம் ஆச்சு. ஸோ எல்லோரும் செமையாக செலிப்ரேட் பண்ணுங்கள் இந்த செலிப்ரேஷனில். இன்றைக்கி இந்த திங்க் பாசிட்டிவ் பி பாசிட்டிவில் உங்களுக்கு ஒரு கதையோடு வந்திருக்கிறேன். என்ன கதைன்னு பார்த்தீங்களா, நம்ம கிருஷ்ணர் ஏன் வெண்ணெய் சாப்பிட்டாரு, அவர் வெண்ணெய் சாப்பிட்றதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு சொல்லி நான் அப்படியே அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டு ரூபி ஹர்னிகா அதை பற்றி நான் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க. ஸோ அவங்களோட ஆடியோவை நம்ம கேட்கலாமா? கிருஷ்ணர் ஏன் வெண்ணெய் சாப்பிட்டாரு, அதில் என்ன தத்துவம் இருக்குன்ட்டு வாங்க உங்களோட சேர்ந்து நானும் கேட்குறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆர் ரூபி ஹர்னிகா. நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். அது என்னன்னா, கிருஷ்ணர் எதுக்கு வெண்ணெய் தேடி சாப்பிட்டாரு? அவர் ஒரு மிகப்பெரிய கடவுள். அவர் நினைச்சா பார்க்கடலே வெண்ணெய் கடலாம் மாற்ற முடியும். ஆனா எதுக்கு பூலோகத்துல வந்து ஒரு ஒரு வீட்லயும் வெண்ணெய் தேடி சாப்பிடறாரு? என்ன தத்துவமா இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன், தண்ணிய சுலபமா கலந்துடலாம், ஆனா வெண்ணெய ஒட்டாம மிதக்கும். நம்ம மோர்ல இருந்துதான் வெண்ணெய் எடுக்கிறோம். அதனாலதான் கிருஷ்ணர் பால் திருடாம வெண்ணெய் திருடுறாரு. தெய்வா சொல்லட்டுமா, இந்த உலகம் நம்மளுக்கு நியந்திரம் கிடையாது, வைகுண்டம் தான் நம்மளுக்கு நியந்திரம். அத புரிஞ்சு இந்த உலக வாழ்க்கையில நம்ம ஒட்டாம வாழ்ந்தா கிருஷ்ணன் நம்மள திருடிட்டு போயிடுவாரு. வாத்து தண்ணியில வாழ்ந்தாலும் அது மேல தண்ணி ஒட்டாது. மீன் உப்பு தண்ணியில வாழ்ந்தாலும் உடம்புல உப்பு சேராது. தாமரை பூ தாமரை தண்ணியில இருந்தாலும் அதோட இலைகள்ல தண்ணி ஏற்படாது. இதுபோல நம்ம இந்த உலகத்துல பட்டில்லாமல் வாழணும். மண்ணாசை, பெண்ணாசை, பொண்ணாசை இதுக்கெல்லாம் நம்ம அதிகமா ஆசைப்படக்கூடாது. இருக்கிறத வச்சு நல்லா இருக்கணும். நன்றி. வாவ், செம்ம சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க மம்மிஸ். உங்களுக்குமே நான் பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் டேக் கேர், டட்டா, பை பை. நான் உங்களோட லவ் கோல்டு. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஸ்மார்ட் மம்மிஸ் எஃப்எம் 92.5. கேளுங்க கேளுங்க கேட்டுகிட்டே இருங்க.